வணக்கம். நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் முழுமையான ஊரடங்கு கடுமையாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த பகுதியில் உள்ள தேநீர் கடைகள், மற்ற கடைகள் மற்றும் தொழிலாளர்களின் குடும்பங்கள் வறுமையில் வாடுவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 14 வகை பொருட்கள் வழங்க டோக்கன் விநியோகிக்கும் பணி நேற்று துவங்கியது. மொத்தமாக வரும் பொருட்களை தனித்தனியாக பிரித்து பேக்கிங் செய்யும் பணி முடிவடையாததால் பொருட்கள் வந்து சேரவில்லை. அதனால் பொருட்கள் வழங்கும் பணி ஓரிரு நாட்கள் தாமதமாகலாம். மதுரை மாவட்டத்தில் பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் 2500 ஏக்கர் சொட்டு நீர் தெளிப்பு மழைநீர் துவான் அமைக்க 10.74 கோடி நிதி மானியமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் சேர வட்டார வேளாண்மை துறை இயக்குநர் அலுவலகத்தில் பதிவு செய்யலாம் என தெரிவித்துள்ளனர். கொரோனாவால் இறந்தவர்கள் உடல்களை ஒரு மாதம் வரை தத்தநேரி கீரைத்துறை மின்மயானங்களில் இலவசமாக எரியூட்ட மாநகராட்சி ஏற்பாடு செய்துள்ளது என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். கூடுதலாக 2 மின்மயானங்கள் உடல்களை எரியூட்ட பராமரிப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என அமைச்சர் தெரிவித்துள்ளார். வீடுகளில் வளர்ந்திருக்கும் மரங்களை குறிவைத்து, ஒரு கும்பல் குறிப்பாக தனியாக இருப்பவர்கள் வயதானவர்கள் என குறிவைத்து மூளைச்சலவை செய்து நன்மை செய்வது போல பேசி மரங்களை வெட்டி எடுத்துச் செல்கின்றனர். வீட்டு உரிமையாளர்களும் ஏமாறுகின்றனர். வணக்கம்.